என்ன விசேஷம்? புதுசா வீடு கட்டிருக்கேன்ல, கிரக பிரவேசம். சைஸ் நீ எந்த வீடியா கட்டிருக்க? மாப்பிள்ள இவ எங்க வீடு கட்டினா? ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல, போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு, அந்த மண்ணே அள்ளி பூசிட்டு வீடு கட்டிருக்க விசேஷத்துக்கு வாங்கன்னு பத்திரிக்கை கொண்டு வராயா? சும்மா இருக்கே, மாமே மஞ்சள்கிட்ட மொய் வாங்காம எப்படி பொழப்பு நடத்துறது? ஏண்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவாடா? சரி அதெல்லாம் பரவாயில்ல, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிறப்பா பண்ணிருவோம். மாப்பிள்ள நீங்க பெரிய குடும்பம், 5000 ரூபாய் செய்ய போறீங்க, 300 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துங்க, 4700 ரூபாய் சபையில கட்டுங்க, மைக்கில் அமர்கள் படுத்திடுவோம், வரட்டா? நீ 1000 ரூபாய் செய்யணும், மறந்துடாத. சைஸு நான் எவ்வளவு செய்யணும் சைஸு? 1000 ரூபாய். அப்படியா? என் மைனுக்கு அடுத்த வாரம் காது ஊத்து கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வந்துருங்க. நம்ம தொழில பின்பற்றதே தொழிலா இருக்காங்க. எப்பவுமே சட்டை வாழ மாட்டேன், இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டு வந்திருக்க. இது ஏன் சட்டை இல்ல? என்ன ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? சரி அதுக்கு தோலை ஓட்டுருக்க. இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். மாமா உன்னையெல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிக்க வெக்கமா இருக்கியா? போட்டால் போய் தொலை பாத்துக்கோ. மாமா பாத்துக்கோ. மாமா வாங்க வாங்க, இந்த பாரு, வெயில கீழ அலையாம அப்ப என்கிட்ட உட்கார்ந்துருக்கணும், சரியா? அண்ணே பத்திரமா உட்காருங்க. நீ செத்து போயிட்ட, இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா? லூசு பையில செருப்பு வாங்க, சாகவா சொல்ற? சாமி கும்பிட்ற, சாமி கும்பிட்ற. அப்ப நீ சாகவே மாட்டே, அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள மாயன் குடும்பத்துல ஒரு தலையா உருளனுடா. நல்லா கவனிச்சுக்கங்க, அவங்கள விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்தை நீங்கள் பார்த்துங்கடா, நீங்கள் போயிட்டா குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். மொத்தத்தில் நமக்கு தேவை அவங்க வீட்டில் ஒரு உசுறு. வாங்க வாங்க. டேய் இந்தாங்க குடிங்க. இல்லை மாப்பிளை கணக்கு சரிதானப்பா? யாரு யார வரணும்னா வீட்டில் விசேஷம் வைங்க, வந்து தாய்மா முறை செய்யலைன்னா என்னடா மனுஷன் உங்கள் செருப்பு கழட்டி அடிங்க. ஹலோ ஹலோ அண்ணா, கரண்ட் கொடுத்தாச்சு, நீங்கள் பேசுங்க. குட்டி இந்தாங்க ஐயா, ஒரு அப்பம் கூட நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா தான் வாங்கிட்டு வரேன். சுத்துப்பட்டி கிராமத்தில் இருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை, மோர் சாப்பிடியா? நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்தை குட்டிகளையும் பத்திரமா பார்த்துக்கிறேங்க. களவாணிப்பையில் நிறையா திரிவாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து முறையிடலாம். இது சாராய கடையா இருந்தா புள்ளா மப்பே இருக்கலாம். பையனுக்கு மொட்டை போட்டுருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ வாடா 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 வாயே தெரியடா. அண்ணேங்கற முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுனா கோட்டை ஊத்தி விடுற, ஒரு 1000 ரூபாய் கொடு. தப்பு தப்பு தப்பு, பெரிய பகல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். ஆசீர்வாதம் பண்ற லட்சணத்தை பாரு. லாயில் ஏ லூசு பேரே, கொலை செய்ய எங்கடா வர்ற? ஹாய் சைஸ் பாலாய் சாமி சைஸ். இந்தா இவனை வச்சுட்டு ஒரு சேமி ஐஸ் குடு. ஏய் எவ்வளவு புள்ளை கொடுத்து அம்பிலுக்கு பாக்குற, காசை குடுற, ஐஸ் தர. பொருள் கொண்டு வந்து குடுத்துருக்கேன், ஒரு ஐஸ் குடுறா. ஏய் இந்த பொருளுக்கெல்லாம் இல்லடா, லூசு பையல காசை குடுறா. காசுன்னு கேட்டா தானே எங்க வீட்டுல பயங்கரமா அடிக்கிறாங்க. ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மாயடிச்சு தப்பா. ஏய் எதுக்குடா பூவாத அடிச்சிருக்கேன்? இவ்வளவு சாமியான் குடுத்துருக்கேன், ஒரு ஐஸ் தர மாட்டேங்கிறேன், என்னன்னு கேளு. அட கிறுக்கு பையல, இதெல்லாம் காணானதான ஒரு கூட்டமே தேடிட்டு இருக்கு, உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப ஐஸ் திங்கணும். இந்தாப்ப என் மாயனுக்கு வேணாங்கிற அளவுக்கு ஐஸ் கொடு. சரிங்க ஐயா, எனக்கு காசு தான் கேட்டேன், நீ எதுக்கு ரூபா கொடுக்குற? கிறுக்கு பயல, இதுவும் காசு தான்டா. டேய் டேய் டபுள் கலர் சேமி ஐஸ், டபுள் கலர். குடியா குடியா, ஒப்பம் பாக்குறதுல தின்னுட்டு ஓடுறா. டேய் மடியில் அள்ளி போற, நான் ரெண்டு நாள் வச்சு தின்னு. கிறுக்கு பயல, முதல்ல இதை தின்னுடா. சொக்கா என்னப்ப என்னப்பா என்ன? நம்ம பையனுக்கு அவையார் ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுறா அவனை. டேய் கிறுக்கு பயல, யார கைட்டுற? டேய் அவனை ஏன்டா அடிக்கிறீங்க? யோ அடிக்க வந்த உடனே போய் அந்த அடிச்சு கொண்டா. அம்மா அப்பா சண்ட ஒரு நீங்க மாடு முக்கிய சாப்பிடுற.
எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஐஸ் தான். ஐஸ் பாவா அது நிறுத்துங்க. நிறுத்து கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? சாமி கூட வந்தீங்க, சண்டை போடுங்க. சந்தோஷமா இருந்தாலும் சாமி கூட வரீங்க. வந்தத பிரச்சனை பண்ண என்ன அர்த்தம்? ஏயா, அவன் பஞ்சம் பழைக்க போய் இங்க திருவிழாங்கிற சாக்குல ஒண்ணு கூறுறீங்க, இப்படி கோயில வச்சு அடிச்சுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது வேணா கோயிலா இருக்கலாம் சார், ஆனா இங்க அப்பம் தான் எனக்கு சாமி. இவர் மேல கை வச்ச பட்டி சார், நாங்க சாமி உடனே சார் வந்தா இங்க சார் திருவிழா சாக்கா வச்சு எங்களை ஒச்சம் பண்ண வந்திருக்காங்க. வாழ வேண்டியவிடா, இந்த மாதிரி வார்த்தையில பேசாது. ஆமா சாமி, நாங்க தப்பு தப்பு தான் பேசுவோம், ஆனா சிவசிவான் இருப்போம். ஆனா நீ தப்பு மட்டும் தானே செய்வேன். பேசாத நீ பெரிய பண்ண, நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல, பேச வந்துட்டேன். ஊரே காரி துப்பு சொல்லிட்டாருயா முற்போக்கு சங்க தலைவர், ஊர் பேல காசை வசூல் பண்ணி தமிழ தமிழ மோர் ஊத்து கொடு கலைஞர் கிடப்பாங்க. பேசாதரா, படிக்காத தற்குறி பேல. நாங்களாம் படிக்காத கூமுட்டைங்க தான், உங்ககிட்ட ஒரு டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்க பேச தப்புதான்யா தப்புதான். ஏய், நீ எல்லாம் சபையில பேச வந்துட்ட, படிச்ச ஆபீசர் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கல, நீங்க என்ன தற்குறி தனமா பேசுறீங்க? போலீசையா, இனிமேல் நாலு நாள் திருவிழா, இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துக்கிறோம்யா. அது கடைசி நாளா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நடந்துக்கலாம். அங்கதாயா காரணம், எங்க மேலதாயா தப்பு, நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம்யா, விட்டு கொடுக்கறோம்யா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். புள்ள விட்டிக்கலாம் நல்லா இருக்கணும்யா. நான் பிரித்து பேசலையா, இந்த பிள்ளைகளையும் சேர்த்து நான் சொல்றேன். இல்லை வாடா, சரி போங்க பாலா. நீ என்னடி கட்டிக்கிட்டு இருக்கி விலக்கி விட்டது நல்லதா போச்சு. என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்தேன், கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளீங்க, அடுத்த போகத்துக்கு பொன்னியே போட்டு எடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல மாமா, நான் கல்ல சாப்பிட்டா கூட செமிச்சிருவேன். உங்க பொண்ணுக்கு பொன்னி அரிசியை சாப்பிட்டாதான் கண்ணு நல்லா தெரியுமா, டாக்டர் சொன்னது சொல்லுமா? எந்த டாக்டர் சொன்னாரு? டாக்டர் சொன்னது கூட மறப்பாங்க. எதுக்குள்ள டாக்டர் சொல்றதெல்லாம் மறக்கிற,
சரி நீ பட்டன் கிளம்பி போயிடாத, நான் சந்தை வரைக்கும் போய் விரால் மீன் வாங்கிட்டு வரேன். அப்பா எதுக்கு பாலஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன வேணாம்? பேர பிள்ளைய புரியுமா தீங்கம்ல? என்ன மாப்பிள? அது இல்ல மாமா, ஐயர் மீன்ல இப்ப புதுசா கருவாடு வந்திருக்கான், அதுல 2 கிலோ வாங்கி. அதுக்கே மாப்பிள கடன் கேக்குற மாதிரி கேக்குறீங்க? எதுக்கு வயசான காலத்துல எங்க அப்பனை சிரமப்படுத்திட்டு இருக்க? ஏய் கணக்கழுத, இத போய் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா கூட பிறந்த பொறப்பு, நீ நல்லா இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா சின்னவனே? ஆமா அக்காவுக்குள்ள நமக்கு இருக்கு. ஆமா மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதே, மொத்தத்தையும் நான் கொண்டு வந்து வச்சிருவோம். ஆமா மாமா, போற வழியில உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க, என் தம்பிய ஒரே தூக்கத்தி கொண்டு இறக்கி வாங்க. ரொம்ப ஏத்தாளம் தாண்டி, எது எப்படியோ மூட்ட தூக்குறதுக்கு 4 மச்சனானு வாரே மதனி. சரி சரி, எதையும் மறந்தா அண்ணா தம்பி அந்த கணமாக்கு பாத்து. ஹலோ ஹலோ, மாயண்டி சித்தப்பா, எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா. வாங்க மாப்பிள, மாப்பிள ஏதோ சொல்றாரு, புரியுதான்னு பாருங்க. என்னண்ணா அடி பிச்சு போடுவேன். ஏண்ணா முட்டு கோமா இருக்க? மாயாண்டி சித்தப்பா திருவிழாவில் ஐஸ் வாங்கி தந்தாரு, அப்புறம் ஏண்டா மல்லு கட்டிட்டு அலையறீங்க? உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கலடா, பேசாம ஐஸ் வாங்கி திருந்து சும்மா இருக்க வேண்டியதானே? அப்புறம் எங்கட பறந்து பறந்து அடிக்கிறீங்க? ஓ உனக்கு பைஸ் தான் பிரச்சனையா? வேற என்ன? டேய் அண்ணா கூட பைஸ் வாங்கி கொடு. இந்த காசு வாணே, தோல்ல கை வைக்காதடா, வளர முடியாது. கை வைக்கல வாணே. ஆமா உன கோட்ட தான வேணும், எங்க கூட வா. கோட்ரு கைஸ் நல்லா இருக்கு. இதானே வாய்ஸ் வந்து நல்லா பாத்துக்கணும். நல்லது என்ன பண்ணதா? உப்பு தண்ணில போடுறையா? நல்லது என்ன போடுறல? ஐயோ ஐஸ் எடுத்து போறானே. என்ன என்ன வண்டி வாங்கி கொடுங்கனே. கம்பெனில இருந்து முதல்ல போடா வாங்கி வந்துடா. ஐஸ் கொடுக்க மாட்டானே, வண்டி வாங்கி கொடுங்கனே. என்ன என்ன மாப்பிள அம்பு டைஸ் 5 நிமிஷத்துல திண்டு விட்டு குச்சியை மிச்சம் வச்சிருப்பாரு, போய் கணக்கு பண்ணி எண்ணிக்க போ. ஐயோ வண்டியோ கத்தாதையா, நான் கத்துறேனா? நமக்கு எந்திரிக்கல தூக்கி விடுறா. யோ உன் வண்டிக்கு நல்ல டிரைவரா வச்சுக்கியா, இங்க பாரு பாலைஸ் நல்லா இருக்கும், யாரும் காசு கேட்க மாட்டாங்க. சாப்பிடு. என்னாச்சு? ஐயோ நீங்களா தள்ளி விட்டு போயிட்டு